வணக்கம். இது டார்கெட் டீம்ஸ் டார்கெட் சதி சென்டர் விழுப்புரம் வழங்கக்கூடிய ஒரு காணொளி. இப்போ நாம் நடப்பு சுவடுகள் தினசரி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ ஜனவரி 7, 2020 நடைபெற்ற நடப்பு சுவடுகள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ ஜனவரி 7, 2020 பார்க்க போகிறோம். 48வது தமிழ்நாடு மாநில மகளிர் செஸ் 2020 போட்டியில் சரண்யா சாம்பியன். 48வது தமிழ்நாடு மாநில மகளிர் செஸ் போட்டி 2020 திருவாரூரில் நடைபெற்றது. 5வது முறையாக சென்னையைச் சேர்ந்த ஜே சரண்யா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். அப்போ மகளிர் செஸ் போட்டி 2020 தமிழ்நாடு மகளிர் செஸ் போட்டி 2020 சென்னையைச் சேர்ந்த ஜே சரண்யா சாம்பியன். நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 3-0 என்ற கணக்கில் வென்றது ஆஸ்திரேலியா. நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் 2020-19 தொடரை 3-0 என வென்றது. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 3-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா வென்றது. டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தல் பிப்ரவரி 8, 2020. 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி பேரவைக்கு சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி 8, 2020 பொது தேர்தல். மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 1,47,3,692 வாக்காளர்கள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா. தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா, சுஷில் சந்திரா. தற்போதைய தேர்தல் ஆணையர்கள் ₹563 கோடியில் மாமல்லபுரம் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம். கடந்த 2019 அக்டோபர் 11-12 பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் மாமல்லபுரத்தில் சந்தித்து பேசினர். ₹563 கோடியில் மாமல்லபுரம் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் சட்டப்பேரவை உரையில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அறிவித்திருக்கிறார். இந்தியாவில் ஹைதராபாத்தில் உலகளவில் அமேசான் நிறுவனத்தின் மிகப்பெரிய கட்டிடம் திறப்பு. ஹைதராபாத்தில் 15,000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரியும் வகையில் 9 ஏக்கர் பரப்பளவில் 13 தளங்களில் பிரம்மாண்ட அலுவலகத்தை கட்டி முடித்திருக்கு அமேசான் நிறுவனம். அமெரிக்கா உட்பட உலகின் எந்த நாடுகளிலும் இல்லாத மிகப்பெரிய கட்டிடத்தை அமேசான் நிறுவனம் கட்டியிருக்கு. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக ப. தனபால் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தமிழக முதல்வருடன் சந்திப்பு. ஏசி வெப்பநிலையை 24 டிகிரி செல்சியஸாக நிர்ணயிக்க மத்திய அரசு உத்தரவு. ஏசி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய 2020 ஜனவரி 1 முதல் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அரை ஏசி சாதனங்களில் இயல்பு நிலை வெப்பநிலை டிஃபால்ட் டெம்பரேச்சர் 24 டிகிரி செல்சியஸாக நிர்ணயிக்க மத்திய அரசு ஆணை. 24 டிகிரி புதுசாக ஏசி வாங்குறப்ப 24 டிகிரி செல்சியஸில் வரும். நம்ம கூடுதல் ஆக்கலாம், குறைச்சிக்கலாம். நீங்கள் ஏசியை ஆன் பண்ணுறப்ப 24 டிகிரி செல்சியஸில் அந்த ஏசி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். எரிசக்தி சிக்கன அமைப்பு பிஇ ஏசி சாதனங்களில் மின்சார சிக்கனம் தொடர்பான ஸ்டார் ரேட்டிங் திட்டத்தை, மின்சார சாதனங்களில் இருக்கக்கூடிய ஸ்டார் ரேட்டிங் திட்டம், எத்தனை ஸ்டார் இருந்தால் இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்ஃபியூஷன் குறையும்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார் ரேட்டிங் திட்டத்தை 2006 அறிமுகம் செய்து 2009 ஜனவரி 12 முதல் கட்டாயமாக்கியது எரிசக்தி சிக்கன அமைப்பு. திறமையான பெண் தலைவர்களில் எம்பி சரோஜ் பாண்டே முதலிடம். கருத்து கணிப்பில் திறமையான பெண் தலைவர் பாரதந்தா எம்பி சரோஜ் பாண்டே முதலிடம். இந்தியா 75 விஷன் 2022 சென்னையில் தேசிய கல்வி மாநாடு 2020. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் 8வது இந்தியா 75 மிஷன் 2022 தேசிய கல்வி மாநாடு விஷன் 2022 தேசிய கல்வி மாநாடு 2020 சென்னையில் ஜனவரி 8-9 நடைபெற்றது.
இப்போ தேசிய கல்வி மாநாடு தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம் நடத்திய 8வது மாநாடு இந்தியா 75 மிஷன் 2022 என்ற அடிப்படையில் ஒரு மாநாடு சென்னையில் நடைபெற்றது. 8 ஆண்டுகளில் 100 கோடி மரங்கள் வளர்க்க கனடா நாட்டு விஞ்ஞானிகள் திட்டம். 8 ஆண்டுகளில் 100 கோடி மரங்கள் வளர்க்க கனடா நாட்டு விஞ்ஞானிகள் திட்டம். ட்ரோன்களின் உதவியுடன் 1 கோடி விதைகளை விதைத்து பிளாஷ் ஃபாரஸ்ட் எனப்படும் உடனடி காடுகளை உருவாக்கும் திட்டம் செயல்படுத்த கனடா நாட்டு விஞ்ஞானிகள் முடிவு. ட்ரோன்கள் உதவியுடன் 1 கோடி விதைகளை விதைத்து ஃப்ளாஷ் ஃபாரஸ்ட் எனப்படும் உடனடி காடுகளை உருவாக்க திட்டம் கனடா நாட்டு விஞ்ஞானிகள். 7 மாநிலங்களுக்கு 5,908 கோடி பேரிடர் நிவாரண நிதியை மத்திய அரசு ஒதுக்கியது. 7 மாநிலங்களுக்கு ரூபாய் 5,908 கோடி பேரிடர் நிவாரண நிதியை மத்திய அரசு ஒதுக்கியது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏற்பட்ட சேதங்களுக்கு நிவாரணமாக ரூபாய் 5,906.56 கோடியை 7 மாநிலங்களுக்கு வழங்க மத்திய அரசு முடிவு எடுத்திருக்காங்க. மத்திய பிரதேசம், கர்நாடகம், அசாம், இமாச்சல் பிரதேசம், மகாராஷ்டிரா, திரிபுரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு வழங்க போகிறாங்க. மத்திய பிரதேசம், கர்நாடகம், அசாம், இமாச்சல பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இந்த நிதி வழங்கப்படுகிறது. இயல் விருது 2019 சு வெங்கடேசன். இயல் விருது 2019 சு வெங்கடேசன். கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் 2019 ஆம் ஆண்டுக்கான இயல் விருதை எழுத்தாளர், மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசனுக்கு அறிவிப்பு. கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் 2019 ஆம் ஆண்டுக்கான இயல் விருதை எழுத்தாளர், மதுரை மக்களவை உறுப்பினருமான சு வெங்கடேசனுக்கு அறிவிப்பு. இதுவரை சுந்தர ராமசாமி, ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், அம்பை, நாஞ்சில் நாடன், சுகுமாரன், வண்ணதாசன், இமயம் உள்ளிட்டோருக்கு இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. சு வெங்கடேசன் எழுதிய காவல் கோட்டம் என்ற முதல் நாவலுக்கு 2011 ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. சு வெங்கடேசன் எழுதிய காவல் கோட்டம் என்ற முதல் நாவலுக்கு 2011 ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. வசந்தபாலன் இயக்கத்தில் 2012 வெளிவந்த அரவான் திரைப்படம் காவல் கோட்டம் நாவலை அடிப்படையாக கொண்டது. வசந்தபாலன் இயக்கத்தில் 2012 வெளிவந்த அரவான் திரைப்படம் காவல் கோட்டம் நாவலை அடிப்படையாக கொண்டது. நடந்தாய் வாழி காவிரி திட்டம். நடந்தாய் வாழி காவிரி திட்டம். காவிரி ஆற்றின் தூய்மையை மீட்டெடுக்கும் பொருட்டு, காவிரி ஆற்றோடைய தூய்மையை மீட்டெடுக்கும் பொருட்டு நடந்தாய் வாழி காவிரி என்ற திட்டத்தை முதல்வர் அறிவித்துள்ளார். குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. இதுவரை நீங்கள் கேட்ட காணொலியை வழங்கியது டார்கெட் டீம்ஸ், டார்கெட் சர்வீஸ் சென்டர், விழுப்புரம். இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அன்லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.